ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் அஞ்சலின் அக்கை. ஸோ டுடே நாங்கள் இப்போது மன்னாலில் இருக்கிற காத்தாடி பார்க்க தான் போயிட்டுருக்குறோம். போகிற வழியில் நாங்கள் என்னெல்லாம் பார்த்தோம், காத்தாடி எப்படி இருக்குது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறோம் காய்ஸ். வாங்க பார்க்கலாம். காத்தாடின்னு சொன்னதும் நீங்கள் நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது கையில் வச்சு விளையாண்ட அந்த காத்தாடின்னு நினச்சிங்களா? அது இல்லைங்க. நாங்கள் கரண்ட்டை நீர் மூலமாக, நிலக்கரி மூலமாக, சூரியனில் இருந்து சோலார் மூலமாக கூட எடுக்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த விண்ட் மூலமாக தான் எடுக்கிறோம். அந்த விண்ட், அந்த காத்தாடி பார்க்க தான் நாங்கள் இப்போ இங்கே வந்திருக்கிறோம். போகிற வழியில் அங்கே பாருங்கள் எவ்வளோ பறைங்க, வாங்க பார்க்கலாம். ஹலோ காய்ஸ், இங்கே பாருங்கள் எவ்வளோ கொக்கு பறவைங்களா நிற்கிட்டு, வாங்க போய் பார்க்கலாம். Oh.
எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே லெட்ஸ் கோ. Okay, thank you, Varam. Bye to Varam, thank you. ஓகேயா, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ பறவைங்களை பார்த்தோம். இந்த மாதிரி இடத்துக்கு ஃபோட்டோ ஷூட்டுக்கெலாம் வரலாம். அந்த மன்னாரில் வந்து இது ரொம்ப ஸ்பெஷல். சீசன் டைமுக்கு இந்த மாதிரி நிறைய நாடு கடந்து பறவையெல்லாம் வரும். அந்த மாதிரி வர்ற பறவைங்களை நிறைய பறவைகளை திரத்தி விடாமல் அடித்து விரட்டாமல் சி அவங்க வந்து அவங்களோட தேவைக்கு தான் அந்த மீனை பிடிச்சாங்க. பட் அப்படி இருந்தும் அது கொத்த வருதுன்னு தெரிஞ்சும் கூட அதுக்கு நிறைய கொஞ்சம் தள்ளி அப்படி தூவி விடுறாங்க. சாப்பிட்டு நீயும் சாப்பிட்டு போ அந்த மாதிரி நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. ஸோ பிளஸ்ட் ஸோ நம்மளும் அந்த மாதிரி செய்யணும். ஏன்னா நம்ம அவங்களோட பூமி இது, அதில் தான் நம்ம இது செஞ்சிட்ருக்குறோம். அவங்களோட காட்டெல்லாம் அழிச்சிட்டு பில்டிங்ஸ் எல்லாம் கட்டி அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கும்போது அது வரும்போது நம்ம விரட்டக்கூடாது. அது நம்மளால் முடிஞ்ச சாப்பாடை கொடுக்கணும். கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, அதுவாக தேடிக்கும். நம்ம விரட்டாமல் இருந்தாலே போதும். ஸோ இதுதான் அந்த ஜாயின் காத்தாடி எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இதுக்கு பக்கத்தில் போய் இருக்கும்போதே ஜுன்னு சவுண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. பகலே எப்படி இருக்குன்னா நைட்டில் எப்படி இருக்குன்னு தான் தெரியும். அண்ட் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெலாம் ரொம்ப நல்ல பிளேஸ் இது. மன்னார்வாங்கெல்லாம் கண்டிப்பாக இங்கே வாங்க. அண்ட் மேலே பார்க்கும்போது இது உடஞ்சி விழுற மாதிரி இருக்குது. ஒரு இல்யூஷன் க்ரியேட் பண்ணி முகில் அப்படி ஸ்பீடாக போகிறதுக்கான
எனிவேஸ் காய்ஸ், எங்க கூட இந்த மன்னார் காத்தால பார்க்க வந்ததை நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, நிறைய பறவைங்கெல்லாம் கூட நீங்க பாத்தீங்க. நீங்க மட்டும் பார்த்தா போதாது, உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இப்படி ஒரு பிளேஸ் இருக்குன்றதை காமிச்சிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் ட்ரிப் நீங்க இங்க பிளான் பண்ணி போகலாம் காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் நான் உங்க அஞ்சலி நாகே. டேக் கேர்.